ஒரே குடும்பத்தில் சமராக திசை எப்படி பலன் இருக்கும்? சமராக திசை ஒரு குடும்பத்துல ஒரே நேரத்துல சனி திசை ஒரே நேரத்துல ராகு திசை இருள் கிரகங்களுடைய திசைகள் வருவது நல்லது அல்ல அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. சமராக திசைன்றது வந்து ஒரு இருள் அமைப்பு. அதே நேரத்துல அனைவருக்குமே ராகு யோக அமைப்பை கொடுக்கக்கூடியவராக இருந்தால் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய ஐந்து அமைப்புகள்ல ராகு இருந்து ஐந்து வீடுகள்ல ராகு இருந்து அனைவருக்குமே ஒரு மூணு நாலு பேர் குடும்பத்தில் இருக்கிறீங்க மூன்று நான்கு பேருக்குமே வந்து ராகு யோக அமைப்புகளில் இருந்தால் அந்த குடும்பத்தில் யோகமான நிலைமைகள் தான் நடக்கும். இங்கே வந்து சமராக திசைன்றதுனால கெடுதல்கள் மட்டும் நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த சமராக திசையால் மட்டுமே நன்மைகளோ தீமைகளோ நடந்து விடுவதில்லை. ராகு எந்த இடத்தில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா, ராகுவிற்கான ஒரு ஐந்து இடங்கள். ராகு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்க வேண்டியது, ராகுவே சுப தொடர்புகளோடு இருக்க வேண்டியது. இது போன்ற நிலைமைகளில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ராகு சமராகு என்பதால் மட்டுமே வந்து நிச்சயமாக கெடுபலன்களை செய்கிறது இல்லை. பொதுவான இதுகள் வேண்டாம். சிம்ம லக்னத்திற்கு மறைவு ஸ்தானத்தில் பனிரெண்டில் வக்கிரமாக இருக்கும் சனி வர்க்கோத்தமம் பெற்றால் எத்தகைய பலன் தரும்? சிம்ம லக்னத்திற்கு, இப்போ சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு நான் சனி தசை வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். சிம்ம லக்னத்திற்கு சனி தசை வந்தால் அது வந்து கடுமையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதிலேயே நீங்கள் வின்டெக் வெங்கடேஸ்வரன் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், சிம்ம லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடம் கடகம். கடகத்தில் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெறுகிறது என்றால் அது புனர்பூசம் நான்காம் பாவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கடகத்தில் இருக்கிற சனி வந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் நான்காம் பாவத்தில் இருக்கிறாருன்னா அவர் ஓரளவிற்கு குருவின் நட்சத்திரத்தில், சிம்ம லக்னத்திற்கு ஐந்து எட்டு கூடிய குருவின் புனர்பூச நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறது நல்லது. கடகத்தில் இருக்கும் சனி வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளை தருவார். அவர் ஆறாம் இடத்தை பார்ப்பார். இந்த கேள்வியில் உள்ள ஒரு அபாயத்தை சொல்லுகிறேன், பேசிக்காக சொல்லிடுறேன். வர்க்கோத்தமம் பெற்றால் அவர் புனர்பூசம் நான்காம் பாவத்தில் இருப்பார். இந்த சனி எங்கே இருக்கிறார்? சாரம் மட்டும் தெரியுது, குருவின் சாரத்தில் இருக்கிறார். அப்போ ஐந்து எட்டு கூடிய பலனை கடகத்தில் இருக்கிறனால வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களால் லாபத்தையோ நஷ்டத்தையோ அடையக்கூடிய பலன்களை செய்வார். இதே சனி அங்கே சுக்கரனோடு இணைந்திருக்கிறார்னு வச்சுக்கோம், சுபத்துவமாக இருப்பார். குருவோடே இணைந்திருக்கிறார்னு வச்சுக்கோம், சுபத்துவமாக இருப்பார். குருவின் பார்வையில் இருக்கிறாரா? நான் ஒரு ஒரு இதையே சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? சனி நன்மைகளை செய்ய வேண்டுமெனில் குரு சுக்கர வளர்பறை சந்திர புதனுடைய தொடர்புகள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த சுபத்துவ அமைப்புகளை வச்சு தான் நீங்கள் வந்து இப்போது நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு எப்போது எப்படி சனி பண்ணுவார் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு கேள்வியில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, நீங்கள் சிம்ம லக்னம் பன்னிரெண்டாம் இடத்துல அவர் வக்கரமாக இருக்கிறார், அதாவது சூரியனுக்கு ஐந்திலிருந்து ஒன்பதுக்குள்ளே இருக்கிறார். புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாவத்தில் இருக்கிறார். இது மட்டும்தான், அவர் சுபத்துவமாக இருக்கிறாரா வேறு சனிக்கு கிடைக்கின்ற தொடர்புகள் என்ன, குருவோடு இருக்கிறாரா சுக்கரனோடு இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் முழுமையான பலனை அறிய முடியும். எப்பொழுதுமே பொதுவான ஒரு பலனை நான் சொல்லவே மாட்டேன். என்னுடைய யூடியூப் சேனல்கள்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. எப்படியுமே நான் எந்த ஒரு அமைப்புலையும் நான் அந்த மாதிரியான பதில்களை சொல்கிறதில்லை. ஐந்தில் சூரியன் இருந்தால், பத்தில் சனி இருந்தால், இது போன்ற எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து பொதுவான விஷயங்களை சொல்கிறதில்லை. ஏனென்றால் பொதுவான விஷயங்கள் தான் வந்து ஜோதிடத்தை தவற வைப்பவை. ஆகவே இந்த விஷயத்துக்கு சனி வந்து இப்படி இருந்தால் சுபத்துவமாக இருந்தால் வெளிநாடு வெளிமாநிலமும் தூர இடங்கள், ஏன்னா ஐந்தாம் ஐந்து எட்டாம் அதிபதிகளுடைய சாரத்தில் இருக்கிறாரு. பன்னிரெண்டாம் வீடாக்கிய பன்னிரெண்டாம் வீடு பரதேச வாசத்தை குறிக்கிறது. ரெண்டாவது கடகமே வந்து உங்களுக்கு அவருக்கு பகை வீடாக இருக்கும், ஆயினும் அது வந்து ஜலராசி, கடலை தாண்ட வைக்கக்கூடிய ஒரு ராசியை குறிக்கும். அதனால வந்து வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் இருக்கும். கேதுவுடன் சேரும் பாப கிரகம் சூட்சும வலு பெறும் எனும்போது அதே பாவகத்தில் ஒரு சுபரும் சேர்ந்தால் அந்த பாபர் சூட்சும வலு அடைவாரா அல்லது சுபத்துவம் அடைவாரா? ரெண்டுமே தான். இப்போ இதைத்தானே நான் ஒரு கிரகம் ரெண்டையும் சேர்த்து பெறணும்னு சொல்கிறேன். உதாரணமாக சனி செவ்வாய் வச்சுக்குவோம். சனி, நீங்கள் கேட்கிறீர்கள், சனி சனி குரு கேது இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பை நான் விளக்கி சொல்கிறேன். ஏதோ ஒரு பாவகத்தில் சனியும் குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் மூணு ஆன்மீக கிரகங்கள். கேதுவுடன் சேரும் பாப கிரகம், கேதுவுடன் சேர்ற சனி சூட்சுமாவில் பெறுவார். அங்கே குருவாகிய சுபர் சேரும்போது அவர் சுபத்துவத்தையும் கூடுதலாக அடைவார். அப்போது இந்த இடத்துல ஒரு இடத்தில் ஒரு பாபரும் கேதுவும் சுபரும் இருக்கும்போது கூடுதலாக அதிகமாக அந்த மனிதனுக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய தகுதியை அந்த பாப கிரகம் மட்டுமே பெறும். முழுமையாக நல்லா உள்வாங்கிக்கோங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கொஞ்சம் குழப்பமான கேள்வி. கேதுவோட பாப கிரகம் சேரும்போது சூட்சுமவலு அந்த பாபகிரகம் அடையுது, இன்னொரு சுபரம் வந்துட்டார்னா சுபத்துவம் அடைவாரா? ஆம்.
அப்போதுதான் அந்த பாவகிரகம் அந்த மனிதனுக்கு மிக நிறைவான நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தகுதியை பெறும். உதாரணமாக குரு கேது சனி தொடர்பு கொள்ளும்போது அங்கே சனி முழுமையான சுவராக ஆவார். அதே நேரத்தில் குரு பாவத்துவம் அடைவார். குரு தன்னுடைய காரகத்துவங்களை இழந்து விடுவார். தன்னுடைய விஷயங்களை கொடுக்கறத இது பண்ணுவார். இந்த இடத்துல சனி வந்து அவருடைய காரக விஷயங்களை அந்த பாவகம் எந்த இடத்துல இந்த மூன்று கிரக சேர்க்கை நடக்கிறதோ அந்த பாவகத்திற்கு ஏற்றார் போலவும் அந்த லக்னத்திற்கு ஏற்றார் போலவும் இந்த அமைப்பில் சனி அந்த லக்னத்திற்கு நல்ல யோகாதிபதியாக இருந்தால் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருவார். இப்போ நீங்கள் கேட்குற அந்த ஒரு சுபகிரகம் ஒரு பாபகிரகம் கேதுவோடு சேரும்போது அந்த பாபகிரகம் கூடுதலான இதனை அடையுதுன்னா அதற்கு மறுபடியும் இப்படி வந்துடும் வேணாம். அவர் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறார் அந்த லக்னத்திற்கு உள்ள எந்த பாவகங்களுக்கு சனி அதிபதி அப்போ அந்த பாவகங்களின் மூலமான நல்ல நன்மைகள் சனியால் இருக்கும். அதே வந்து சனி வந்து அந்த லக்னத்திற்கு அவயோகர் என்பா அவயோகராக இருந்தால் அவரால் கெடுதல்கள் குறைவாக இருக்கும். ஏன்னா சனி சுபத்துவமும் சூட்சமவலும் அடைகிறார் அப்படிங்கிற நிலைமையில் ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை கடகத்தில் இருக்கிறது ஏதும் பாதிப்பு இருக்குமா ஐயா? சனி செவ்வாய் சேர்க்கை கடகத்தில் இருக்கு. இப்போ அந்த கடகம் எத்தனாவது வீடு? எல்லாருமே பொதுவாக தானே கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க? சனி செவ்வாய் சேர்க்கை எந்த பாவகத்தில் இருக்கிறதோ அந்த பாவகம் கெடும். ஒரு பாவகிரகங்கள் மொட்டு மொத்தமான மூல முதல் பாவகிரகங்கள்னு மூணு பாவகிரகங்களை சொல்லுவேன். சனி செவ்வாய் ராகு இந்த மூன்று கிரகங்களும் எந்த பாவகத்தோடு சேருகின்றதோ எந்த பாவகத்தில் ஒட்டுமொத்தமாக இணைகின்றதோ அல்லது நேரெதிரே இருக்கிறதோ அந்த பாவகம் கெடும் அப்படிங்கிறது வேத ஜோதிட விதி. அப்போ அந்த வேத ஜோதிட விதிக்கு அது எந்த பாவகம் ஆறாம் பாவகத்தில் இணைந்திருக்கிறதா? உங்களுக்கு கடன் இல்லை, நோய் இல்லை, எதிரி இல்லை, நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. எட்டாம் பாவகத்தில் இணைஞ்சிருக்கிறதா? அசிங்கம் கேவலம் இந்த தொல்லைகள் இல்லை ஆனால் ஆயுளும் இல்லை. அங்கே வந்து சனி மட்டும் இருக்கிறதுனால ஆயுள் ஆனால் செவ்வாறாக இணையக்கூடாது. ஆக உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி கடகம் எந்த பாவகம் என்பதை பொறுத்து பலன் இருக்கும். அது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்றதை பொறுத்து. ஆயினும் இங்கே கடகத்தை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டால் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் என்கின்ற நிலைமை ஒரு பாபத்துவ நிலைமை. எந்த ஒரு கிரகம் நீச்சமாயினும் அது பாபத்துவமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் பொருள். ஏற்கனவே பாபத்துவமாக இருக்கின்ற இந்த செவ்வாய் சனியோடு சேர்ந்ததால் அதாவது சனிக்கு அது பகை வீடு. சிம்மத்திலும் கடகத்திலும் இருக்கின்ற சனி நல்ல பலன்களை தரமாட்டார். ஏனென்றால் அது கடுமையான ஜென்ம விரோதிகளுடைய வீடு. ஆக ஏற்கனவே நீச்சமாக இருக்கின்ற செவ்வாய் சனியோடு சேர்ந்து கூடுதலான பாபத்துவ அமைப்பில் இருக்கிறார். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து செவ்வாய் திசை வருகிறதா சனி திசை வருகிறதா என்பதை பொறுத்து ரெண்டு பேருடைய திசை வரலைனாலும் இந்த பாதிப்புகள் இருக்காது. செவ்வாய் திசையில் அதாவது இந்த செவ்வாய் எந்த பாவகத்திற்கு உரியவர் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்றதை பொறுத்து செவ்வாய் திசையில் கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் இந்த இருவரையும் இந்த கடகத்தில் இருக்கின்ற செவ்வாய் சனி இருவரையும் பாபத்துவமாகி அந்த கடகத்தை கெடுக்கக்கூடிய அந்த பாவகம் எத்தனாம் பாவகம் என்பதை பொறுத்து அந்த பாவகத்தை கெடுக்கக்கூடிய இருவரையும் மீனத்திலிருந்து குரு பார்த்தாரேயானால் அத்தனையும் தலைகளாக மாறும். இவர்கள் ஜோதிடமே வந்து விதி விளக்குன்னு சொல்லிடுவேன். இப்போ ஒரு பிகின்னர்ஸாக இருக்கட்டும் எங்கிட்ட கேள்வி கேட்குறவங்களாக இருக்கட்டும் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க என்ன நினைப்பீங்க? பொதுவான நூல்களை அல்லது ஏதாவது வீடியோக்களை பார்த்துட்டு படிச்சுட்டு கடகத்தில் அது இருக்கே இது இருக்கு இது இருக்கேன்னு இப்படி தான் போட்டு குழப்பிக்குவீங்க. ஆனால் அத்தனைக்கும் வீட்டுப்போவர் சில விதி வழக்குகள் எல்லாம் இருக்குது. இப்போது நீங்கள் கேட்கின்ற இந்த கடகத்தில் செவ்வாய் சனி இருக்கின்ற நிலைமையை மாற்றக்கூடிய சக்தி படைத்த குரு ஏழாம் இடத்துலேருந்து அதாவது மீனத்திலிருந்து அங்கே இருந்து அவர் இந்த ரெண்டு பேரையும் பார்த்தார்னா இப்போ நான் சொல்லுகின்ற பாபத்துவம் சுத்தமாக நீங்கி செவ்வாயும் சனியும் அந்த எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்களோ அந்த பாவகத்திற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டவர்கள் செய்வாங்க. நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் கடகத்திற்கு நேரெதிரே மகரத்தில் நல்ல தனி சுக்கிரனாக சுக்கிரன் தனியாக அமர்ந்து தனி சுக்கிரனாக சுக்கிரனுக்கு அது அதிநட்பு வீடு சரராசியில் அதிநட்பு வீடு அந்த சனியையும் செவ்வாயவும் சுக்கிரன் தனியாக இருந்து பார்ப்பாரேயானால் அல்லது ஒரு வளர்பிறை சந்திரனோ பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனோ அங்கே உட்காந்து அவங்களோட பார்த்தாங்கன்னா இந்த கடக செவ்வாய் சனியுடைய பாபத்துவம் நீங்கி நல்ல பலன்கள் இருக்கும். இரண்டாவதாக குருவோ செவ்வாயோ சுக்கிரனோ அங்கேயே கடகத்திலேயே இருந்தாலும் இந்த பலன்கள் மாறும். ஆகவே பொதுவான பலன்களுக்கு பதிலாக இந்த விஷயத்தை சொல்லிட்டேன். கடகத்தில் செவ்வாய் சனி இருப்பது பாவகத்திற்கேற்றார் போல இதாக இருக்கும், தப்பு
அப்படி இருக்கக்கூடாது. செவ்வாய் தசை சனி தசை கடுமையான கெடுபலன்களை செய்யும். அதற்கு விதி விலக்கு குருவின் பார்வை, சுக்கிரனின் பார்வை, குரு சுக்கர இணைவு, வளர்பறை சந்திரன், தனித்த புதன் போன்றவைகளுக்கு ஏற்ப கடுமை குறைவாக இருக்கும். இப்ப இந்த குருவே ராகுவோட சேர்ந்து பார்க்கிறார், பாபத்துவம் சுபத்துவம் குறையும். இந்த கடகத்தில் இருக்கிற செவ்வாசனிய குரு வந்து மீனத்திலிருந்து பார்க்கிறார்னு சொல்லிட்டேன். அந்த பார்க்கின்ற குரு அஸ்தங்க அடைந்திருக்கிறார், அல்லது ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், அல்லது அவர் வேறு நிலைகளில் பலவீனமாக இருக்கிறார்னு சொன்னால் அந்த குருவால் சுபத்துவப்படுத்துகின்ற தன்மை குறையும். ஒரு ஒரு ஜாதகத்தை அளவிடுகிறது இப்படித்தான். இந்த என்னுடைய ஒளிநிலை அளவுகளை அளவிட்டீர்களே ஆனால் மிக மிக துல்லியமான ஒரு ஒரு முடிவுக்கு ஒரு பலனுக்கு உங்களால் வர முடியும். கடகத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி கடகத்தில் செவ்வாசனி இருக்கிறது பாபத்துவம்னு சொல்லிட்டேன். அந்த பாபத்துவத்தை நீக்குகின்ற அமைப்பு குரு சுக்கிரன் மலர்பரி சந்திரன் போல கிரகங்களால் முடியும். அப்போ இந்த பாபத்துவம் சுபத்துவத்துடைய சப்ஜெக்ட் என்னன்னா மனிதனுக்கு தேவை சுப ஒளி, அதை கொடுக்கக்கூடிய நான் கிரகங்கள், மனிதனுக்கு தேவையில்லாத பாப ஒளி. இந்த பாப ஒளி சுப ஒளி ஜாதகத்தில் எது அளவிடு மிக முக்கியமாக ஒரு ஒரு விஐபி ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து சுப ஒளி தத்துவத்தோட ரொம்ப அருமையா இருக்கும். பிரதமருடைய ஜாதகமாக இருக்கட்டும், அடுத்தவங்களை இதாக இருக்கட்டும், அனுபவிக்க பிறந்தவர்கள், சுகுசாக வாழ்பவர்கள், அத்தனை பேருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாலும் மிகுந்த சுப ஒளி தன்மையோடு பாபகிரகங்கள் மட்டுப்பட்டு பாபகிரகங்கள் தனித்தனியாக சுப ஒளி அமைப்போட சுபத்துவமாகி சூட்சும ஒளியோடு அருமையா இருக்கும். அந்த அமைப்பின்படி இப்போது நான் சொன்னது போல குருவின் பார்வை மீனத்தில் அமர்ந்து குரு பங்கமின்றி குருவுக்கு முழு ஒளித்திறன் இருந்து அவர் படுத்தும் சுபத்துவத்திற்கு ஏற்றாற் போல செவ்வாய் சனிதசை செவ்வாயின் காரகத்துவங்கள் சனியின் காரகத்துவங்கள் நன்மைகளாக அந்த மனிதனுக்கு இருக்கும். சப்போஸ் பாபத்துவம் மட்டுமே நீடிக்கிறது, செவ்வாய் சனி இருவரின் ஆதிபத்திய காரகத்துவங்கள் கண்டிப்பாக. இப்போ ஆதிபத்தியம்னு வந்துட்டாலே என்ன எத்தனாவது வீட்டுக்கு அதிபதினு வந்துடும். இப்போ எந்த லக்னம்ன்றதை பொறுத்து செவ்வாயின் சனியின் வீடுகளின் பலன்கள் அந்த செவ்வாய் சனியின் காரகத்துவ பலன்கள் கிடைக்காது. அதாவது செவ்வாயின் விஷயங்களில் அந்த ஜாதகர் நஷ்டமடைவார், செவ்வாய் சனியின் விஷயங்களில் நஷ்டமடைவார். பொதுவான இன்னொன்னையும் சொல்லிடுறேன், 2, 7, 8, 12 2, 7, 8, 12 வந்து செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலே திருமண வாழ்க்கையில் தாமத திருமண வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் குறைபாடுகள், இது போன்ற விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி பாபத்துவமாக இருந்தால், இந்த மாதிரி பாபத்துவமாக இருக்கும்போது மகர லக்னமாகி 7 செவ்வாய் சனி, செவ்வாய் தசையில் சனி தசை, 8 இப்போ வந்து மகர லக்னமாக இருந்தால் 7 வந்துடுவார், அதே தனுசு லக்னமாக இருந்தால் 8 வந்துடுவார். இப்போ தனுசு லக்னத்திலே பிறந்திருக்கிறார், செவ்வாய் தசை வருது அல்லது சனி தசை வருது, மன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும், தன வாழ்க்கையும் பாதிக்கப்படும். ஏன்னா 8 இருக்கும்போது இரண்டு பாபகிரகங்களும் இரண்டாம் வீட்டை பார்ப்பாங்க. ஆகவே பொதுவாக ஒரு கிரகத்துடைய சேர்க்கையை பற்றி நீங்கள் எடுத்துக்கும்போது அவைகள் அவர்கள் பகை வீட்டில் இருக்கின்றார்களா, நீச்ச வீட்டில் இருக்கின்றார்களா அப்படிங்கிறத கணக்கெடுத்து புரிந்து கொண்டு அதன் பிறகு அவர்கள் ஒட்டும் ஃபைனலாக சுபத்துவத்திற்கு வந்துடணும்னு சொல்லுவேன். சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறாங்களான்றதையும் பார்த்துக்கிட்டு எந்த லக்னத்திற்குரியவர்கள், அவர்களுடைய ஆதிபத்தியம் எந்த நிலையில் இருக்கிறது, அவர்களுடைய ஆதிபத்தியம் அந்த தசை வருதா, தசை வரும்போது ஆதிபத்தியம் காரகத்துவங்கள் பாதிக்கப்படும், அதன் மூலமான லாப நஷ்டங்கள் இருக்கும்.